செரன் மகாதேவி ஸ்கேட் கல்வியியல் கல்லூரியில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பயிற்சி கல்லூரி கலையரங்கில் வைத்து நடைபெற்றது. ஸ்கேட் கல்வியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களிடம் காணப்படும் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் மாணவர்களின் தனிப்பட்ட திறனை வெளிக்கொணரும் நோக்கிலும் இப்பயிற்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி பியூலா தலைமையில் நிகழ்ச்சி ஆரம்பமானது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியியல் கல்வித்துறையைச் சார்ந்த முனைவர் தீபா அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையினை வெற்றிகரமாக மாற்றியமைக்கும் கற்பித்தல் திறன்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். திருநெல்வேலி ஆர்த்தி யோகா மையத்தின் நிறுவனர் திரு பேச்சித்துறை அவர்கள் கலந்து கொண்டு மனநலத்தை பாதுகாப்பதில் தியானம் குறித்த முக்கிய கருத்துக்களை செய்முறை பயிற்சியுடன் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் வாகைக்குளம் ஸ்காட் கிறிஸ்பி வித்யான் கேந்திரா தோட்டக்கலை விஞ்ஞானி திரு வேல்முருகன் அவர்கள் கலந்து கொண்டு விவசாயத்துறையில் காணப்படும் வேலைவாய்ப்பு குறித்து பேசினார். திசையன் விளை வேதா அகாடமியின் நிறுவனர் திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு இயற்கை முறையில் முகம் மற்றும் சிகை அழகை மேம்படுத்தும் முறைகளை செய்து காட்டுதல் மூலமாக அழகு குறிப்புகளை வழங்கினார். மூன்றாம் நாள் நிகழ்வில் திருநெல்வேலியில் இயங்கி வரும் தேசிய வில்வித்தை குழுவின் செயலாளர் மற்றும் பயிற்சியாளர் திரு ரென்சி விமல் அவர்கள் கலந்து கொண்டு சுய பாதுகாப்பில் தற்காப்பு கலையின் பங்களிப்பு குறித்து செய்முறை பயிற்சி மூலம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வள்ளியூர் பெட் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் முனைவர் பாலசுப்ரமணியன் அவர்கள் பங்கேற்று தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பக்கலை குறித்த செய்திகளை விரிவாக எடுத்துக் கூறி சிலம்பத்தின் அடிப்படை முறைகளை சிலம்ப பயிற்சி மூலம் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தார். நான்காம் நாள் நிகழ்வில் ஸ்காட் கல்வியியல் கல்லூரியின் முன்னாள் மாணவி செல்வி வேணிலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு இன்றைய சூழலில் தையல் கலையில் பணத்தை ஈட்டி தரும் ஆரி எம்பிராய்டரி குறித்த செய்முறை பயிற்சியினை கற்றுக் கொடுத்தார். தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வேலாயுதம் அவர்கள் கலந்து கொண்டு ஆரோக்கியமும் மாணவர்களின் நல்வாழ்வும் என்ற தலைப்பில் பேசினார். ஐந்தாம் நாள் நிகழ்வில் ஸ்காட் கல்வியியல் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி சேர்மதங்கம் அவர்கள் கலந்து கொண்டு இன்றைய சூழலில் கணினியின் பயன்பாடு குறித்த தகவல்களை தெள்ளத்தெளிவாக விளக்கப்படம் கொண்டு எடுத்துரைத்தார். ஸ்காட் சர்வதேச பள்ளி நுண்கலை ஆசிரியர் திரு நம்பிராஜன் அவர்கள் கலந்து கொண்டு கலையினை உருவாக்கும் ஓவிய கலை குறித்த தகவல்களை செய்து காட்டுதல் மூலமாக விளக்கினார். இறுதியாக ஐந்து நாட்கள் நடைபெற்ற நிகழ்வில் மாணவர்கள் கற்றுக்கொண்ட கருத்துக்கள் மற்றும் தகவல்களை பின்னூட்டமாக வழங்கினார்கள். நிறைவு நிகழ்ச்சியாக நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் உயிரி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி சங்கரேஸ்வரி நன்றி கூற நாட்டுப்பண்ணுடன் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி பியூலா அவர்கள் வழிகாட்டுதலுடன் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனா்.